வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. 2000 வருடங்களுக்கு முன்னாடி சாதாரணமா தான் அந்த ஒரு காலை பொழுது விடியுது. ஆனா தஞ்சைக்கு பக்கத்துல இருக்கிற வெண்ணி பரந்தலைங்கிற இடத்துல அன்னைக்கு மிகப்பெரிய சரித்திர புகழ் வாய்ந்த போர் ஒண்ணு நடக்க இருந்துச்சு. போர்க்களத்தின் ஒரு பக்கம் யானைப்படை, காலாட்படை, குதிரைப்படைன்னு லட்சக்கணக்கான வீரர்களை கொண்ட சேரனும் பாண்டியனும் 11 வெள்ளீர் குறுநில மன்னர்களோட கம்பீரமா நிக்கிறாங்க. அது எப்பேற்பட்ட ஒரு படை அப்படின்னா, ஆயிரக்கணக்கான யானைகள் ஒரே நேரத்துல ஆக்ரோஷமா முன்னெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அந்த வெண்ணி பரந்தலை பகுதி முழுக்க நில அதிர்வுகள் ஏற்படுது. இந்த பிரம்மாண்ட படைக்கு எதிர்ப்பக்கம் பார்த்தா வெறும் வேலும் வாளும் கேடயங்களும் ஏந்திய எந்த வகையான ஒரு போர் பயிற்சியும் இல்லாத ஆயிரக்கணக்கான சாதாரண பொதுமக்கள் வீரர்களா நிக்கிறாங்க. இருந்தாலும் யாருமே வெல்ல முடியாத ஒரு பெரும் படைய எதிர்த்து நிக்கிறோமேங்கிற பயமோ நடுக்கமோ கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஏற்படல. காரணம், அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருந்தது கரிகால சோழன். இத தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த சேர பாண்டிய மன்னர்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏனா வழக்கமா எந்த ஒரு போர்க்களத்திலையும் மன்னரோட உயிர் தான் மிக முக்கியமானது. அதனால மன்னர் எப்பவுமே படையின் நடுவுல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் குதிரைப்படை, யானைப்படை போன்ற மற்ற படைகள் எல்லாமே நிக்கும். ஆனா இங்க என்னடானா, கரிகாலன் ஒட்டுமொத்த படையையும் பின்னாடி வச்சுக்கிட்டு மன்னராகிய அவன் முன்னாடி வந்து நிக்கிறானே. இது வரைக்கும் ஒரு போருக்கு கூட போக அமைதியா கவனிச்சு பாண்டிய மன்னருக்கோ பெரும் மகிழ்ச்சி. ஏனா அவருக்கு பக்கபலமா பக்கத்துல இருந்தது நூற்று கணக்கான போர்கள் வெற்றி வாகை சூடிய பெரும் சேரலாதன் சேர மாமன்னர். இதனால இந்த பொடி பையன் கரிகாலனை சீக்கிரமா கொன்னுட்டு சோழ தேசத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே தூரத்துல நின்னுகிட்டு இருந்த கரிகால சோழனை கொஞ்சம் உற்று கவனிக்கிறாரு. உடனே பாண்டிய மன்னன், சேரலாதரே, கரிகாலன் வலது கையில் பெரிய வாள் இருக்கிறது, இடது கையில் ஈட்டி ஒன்று இருக்கிறது, முதுகில் கேடயமும் சில அம்புகளும் இருக்கிறது. அது என்ன, அவன் இடுப்பில் ஒரு பெரிய கல் போன்ற அமைப்பு கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சேர மன்னரை பார்த்து கேட்க, சேர மன்னரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுகிட்டே, அட ஆமா, எதற்கு இந்த பொடியன் இடுப்பில் கல்லை கட்டியுள்ளான்? சரி, பார்க்கலாம். வெறும் 1000 வீரர்களையும் சில யானைகளை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த கரிகாலன் எத்தனை நிமிடங்கள் தாக்கு பிடிக்கிறான்னு சொல்லி ஆணவத்தோட முன்னேற காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை பிடிச்சிட்டாங்க. அவங்க யாருக்குமே தெரியல. வணக்கம் தோழர்களே, தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. இரண்டாம் நூற்றாண்டுல சோழ தேசத்தை இளஞ்ச சென்னிங்கிற சங்க கால சோழ மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. இவரோட நல்லாட்சியால இவரோட புகழ் சோழ தேசத்தையும் தாண்டி பாண்டிய சேர தேசங்கள் வரைக்கும் பரவ ஆரம்பிக்குது. இத கவனிச்சுக்கிட்டு வந்த சேர பாண்டிய மன்னர்கள் இப்படியே விட்டா எங்க தங்களோட ஆட்சியும் பறி போயிடுமோன்னு பயந்து புலிய அடிக்கிறதுக்கான சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி புலி மண்ணில் சாயுது. திடீர்னு மன்னர் இளஞ்சச்சனி நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாரு. அவருக்கு அடுத்து பதவி ஏற்க வாரிசு யாரும் இல்லாதனால குழப்பம் ஏற்படுது. இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த சேர பாண்டிய மன்னர்கள் சில சோழ அமைச்சர்களை விலக்கி வாங்கி சோழ தேசத்தை அரசர் இல்லாம மறைமுகமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. அதாவது, புலி இறந்தாலும் அதன் குட்டி இன்னும் மன்னரோட மனைவியின் கருவில் வளர்ந்துகிட்டு வர விஷயம் சேரனுக்கும் பாண்டியனுக்கும் தெரிய வருது.
உடனே அந்த வாரிச கருவிலே அழிக்க சொல்லி சோழ அமைச்சர்களுக்கு ரகசிய கட்டளை போடுறாங்க. ஆனா உலகத்துல எங்குமே நடக்காத ஒரு சம்பவம் அன்னைக்கு நடக்குது. சில உண்மையான சோழ ஆதரவாளர்களோட உதவியோட அந்த புலிக்குட்டிக்கு தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே முடிசூடி அரசுரிமை வழங்கப்படுது. அதன் தொடர்ச்சியா நடக்கவிருந்த பெரும் சூழ்ச்சி திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட அரசியாரும் அவங்க அண்ணன் உதவியோட தப்பிச்சு போய் காட்டுக்குள்ள மறைஞ்சிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஒரு நாள் வருது. கோலாகல திருவிழாவோட சோழ தேசத்தில் பிறக்க வேண்டிய அந்த புலிக்குடி வேந்தன் நடுக்காட்டுல பிறக்கிறாரு. தன்னோட மாமன் கிட்ட இருந்து பல போர் வித்தைகளை அந்த காட்டுல இருந்தே கத்துக்கிட்டு வளர்றாரு. அவரோட நாடி நரம்பெல்லாம் இழந்த சோழ தேசத்தை மீட்டு எடுக்கணுங்கிற ஒரே எண்ணம் மட்டும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இதுக்குள்ள அங்க சோழ தேசத்துல நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. அந்த காலங்கள்ல வாரிசு இல்லாத தேசங்கள்ல பட்டத்து யானை கிட்ட மாலைய கொடுத்து அது தேர்ந்தெடுக்கிற நபரை அரசராக்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. அதன்படி மக்கள் எல்லாரும் ஒரு மனதா பிடர் தலைங்கிற சோழ தேசத்து பட்டத்து யானை கிட்ட மாலைய கொடுக்கறாங்க. மாலைய தும்பிக்கையில வாங்கின அந்த யானை நேர காட்டுக்குள்ள போய் ஒருத்தர் கழுத்துல போட்டு முன்னால மண்டிட்டு நிக்குது. இத பார்த்து மக்கள் எல்லாரும் ஆர்வரிக்க கூட்டத்துல கலந்திருந்த சேரப்பாண்டிய படை தளபதிகள் இந்த இளம் புலிய அடையாளம் கண்டு கைது செய்யறாங்க. விஷயம் கைமீறி போயிடுச்சு. இனியும் தாமதிச்சா சோழ தேசத்துல பெரும் புரட்சி படை உருவாகும்னு பயந்த சேரப்பாண்டிய மன்னர்கள் புலிய சிறைச்சாலையில வைத்தே தீர்த்து கட்ட முடிவு செய்யறாங்க. அன்று இரவே சிறைச்சாலைக்கு தீ வைக்கப்படுது. எதுவுமே பண்ண முடியாது சார், எதுவுமே செய்ய முடியாது. ஆத்திரத்துல சரித்திரத்தை உருவாக்கிட முடியாது. அதே மாதிரி சரித்திரத்தை பிளான் பண்ணி ப்ளூ பிரிண்ட் போட்டு எழுதவும் முடியாது. அதுக்கு ஒரு தீப்பொறி போடணும். ஆனா நெருப்பு கனலுக்கு எலிகள் வேண்டுமானால் இரையாகலாம், புலிகள் ஆகுமா என்ன? தன் மாமன் உதவியோட அங்கு இருந்து தப்பிக்கிறாரு அந்த புலிக்கொடி வேந்தன். அப்படி தப்பிக்கும் பொழுது அவரோட ஒரு கால்ல பெரிய தீக்காயம் ஏற்படுது. கரிந்த காலுடன் தப்பித்த அந்த புலிக்குட்டி தன்னை கரிகால சோழன் என்று இந்த உலகிற்கு அடையாளப்படுத்தி கொண்ட தினம் அன்று. இப்படி தஞ்சைக்கு தப்பி போன கரிகால சோழன் அங்க இருந்து சாதாரண பொதுமக்களை தன்னோட படை வீரர்களா மாத்தி வெண்ணி பரந்தலைக்கு வழி நடத்திட்டு போறாரு. இனி போர்க்களம் காண்போம். போர்க்களத்தின் ஒரு பக்கம் கம்பீரமா நின்னுகிட்டு இருந்த கரிகாலன் ஓம் நமச்சிவாய என்று முழங்க போர் தொடங்குகிறது. முதற்கட்டமா ஆயிரக்கணக்கான சேர பாண்டிய படை வீரர்களும் வேளிர் படை வீரர்களும் ஆக்ரோஷமா சோழ படைய நோக்கி தாக்குறதுக்காக முன்னேறாங்க. இத தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த பாண்டியனும் சேரனுக்கும் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. காரணம், அவர்களின் படை வீரர்கள் முன்னேறி போறது தெரிஞ்சது. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க மறைஞ்சு போற ஆச்சரியமான நிகழ்வை பாக்குறாங்க. இது என்னடா மாயம்? சேரனும் பாண்டியனும் வீரர்கள் மறைஞ்சு போயிட்டு இருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறாங்க. புழுதி பறந்து கொண்டிருந்த அந்த ஒரு இடத்துல ஒரு உருவம் மட்டும் ஒரு கையில வாளையும் இன்னொரு கையில வேலையும் வச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல சொலட்டிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போதுதான் கரிகால சோழனே களத்துல இறங்கிட்டாருன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்குள்ள தன்னோட புத்திசாலித்தனத்தால கரிகாலன் வேலிர் படைக்கும் பாண்டிய படைக்கும் மத்தியில ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. இதனால வேலிர் படை வீரர்கள் யார தாக்குறோம்னு கூட தெரியாம தங்கள் ஆதரவாளர்களான பாண்டிய வீரர்கள் கூடயே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரம்மாண்ட போர்க்களத்துல போர் தொடங்கினதுக்கு அப்புறமா யாரு சேரர்கள் யாரு பாண்டியர்கள் யாரு வேலிர் படை வீரர்கள்னு ஒருத்தருக்கு கூட அடையாளம் தெரியாம போகுது. இந்த குழப்பத்தை தனக்கு சாதகமா கரிகால சோழனோட வாள் பயன்படுத்திக்கிச்சு. சேரன் பாண்டியனுக்கு தாமதமா தான் தெரிய வருது. அந்த இடத்துல காணாம போற வீரர்கள் எல்லாம் கரிகாலன் காலுக்கு கீழே தலையில்லாத முண்டங்களா விழுந்து கிடக்குறாங்க. அப்படின்னு இப்படியே விட்டோம் அப்படின்னா தங்கள் படை முழுக்க அழிந்து போகும்னு புரிஞ்சுகிட்ட சேரலாதன் தன்னோட பிரத்யேக சங்கை எடுத்து ஊத ஆரம்பிக்கிறாரு. அந்த சங்கோலியோட அர்த்தத்தை புரிஞ்சுகிட்டு சேர வீரர்கள் மட்டும் போர்க்களத்துல இருந்து பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அத கவனிச்ச கரிகால சோழன் சேர மன்னரை பார்த்து ஒரு சிறு புன்னகை செஞ்சுகிட்டு அவரும் பின்வாங்குறாரு.
அந்த புன்னகையோட அர்த்தத்தை அப்போ சேர மன்னனால புரிஞ்சுக்க முடியல. கொஞ்சம் நேரத்திலேயே போர்க்களத்துல நடந்த குழப்பங்களின் விளைவா பாண்டிய படையும் வேளிர் படையும் முழுசா அழிஞ்சு போகுது. இத பார்த்து பாண்டிய மன்னர் தாங்க முடியாம கோபத்துல கத்த, அதே நேரத்துல தூரத்துல இருந்து நிலமதிரும் அளவுக்கு பயங்கர சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா கரிகால சோழனோட யானைகள் வழக்கத்துக்கு மாறான ஆக்ரோஷத்தோட எதிரிகளை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருந்துச்சு. காரணம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி களத்துல இருந்து பின்வாங்கிய கரிகால சோழன் தன்னோட யானை படை வீரர்கள் கிட்ட போய், அனைத்து யானை தந்தங்களிலும் கூர்மையான வாளை கட்டி விடுங்கள், அது மட்டுமின்றி அவைகளுக்கு அருந்த கல்லை கொடுத்து விடுங்கள் சொல்ல, உடனே தயக்கத்தோட படை வீரர்கள், மன்னா, கல்லை கொடுத்தால் நமது யானைகளுக்கு ஒன்றுமாகாது, கல்லருந்திய நமது யானைகள் எதிரில் யாளிகள் வந்தாலும் குத்தி கிழித்துக் கொண்டு முன்னேறி வரலாற்றை மாற்றி எழுதும், ஆகட்டும் அப்படின்னு கரிகால சோழன் சொல்ல, அனைத்து யானைகளின் தந்தங்களிலும் கூர்மையான வாள் கட்டப்படுது. கரிகால சோழன் தன் மீசையை முறுக்கினதும் ஆவேசமா கொந்தளித்துக் கொண்டிருந்த அந்த யானைகளின் சங்கிலிகள் வெட்டப்படும் காட்சியை பார்க்கும் போதுதான் சேர மன்னருக்கு கரிகால சோழனின் அந்த சிறு புன்னகையோட அர்த்தம் புரிஞ்சுது. அதுக்குள்ள அந்த யானைகள் எதிரே வந்த யானை குதிரை படைகளை துவம்சம் செஞ்சுக்கிட்டு எஞ்சி இருந்த சேர படையில பாதி பேரையும் கொண்டுகிட்டு அந்த களத்துல இருந்து ஓடி போகுது. யானைகள் எழுப்பிய பெரும் மணல் புழுதி மறைவதற்குள்ள கரிகால சோழன் மீண்டும் அதே போர்க்களத்தில் இறங்குறாரு. இந்த ஒரு நொடிக்காக காத்துக்கிட்டு இருந்த சேர மன்னரும் அவரோட மொத்த படை வீரர்களை அனுப்புறாரு. கரிகால சோழனும் எதிரி படைகளும் சந்திக்கிற அந்த ஒரு இடத்துல வாளும் வேலும் மோதிக்கொள்ளும் சத்தத்துக்கு பதிலா வேற ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படின்னு உன்னிப்பா கவனிக்கும் போதுதான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெல்ல தெளிவா புரியுது. அந்த ஒரு சத்தம் கரிகால சோழனோட வாள் எதிரிகளின் தலைகளை கொய்யும் போது அவர்களின் கழுத்து எலும்பு வெட்ட படும் சத்தம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கரிகால சோழன் கிட்ட நெருங்கவே எதிரி வீரர்கள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. வீரர்கள் முன்னேறும் வேகம் இதனால குறைஞ்சு போகுது. திடீர்னு கரிகால சோழன் சண்டை போடாம போர்க்களத்தின் நடுவில் அப்படியே நிக்கிறாரு. எதிரி படை வீரர்களும் அதிர்ச்சியில அவரை தாக்காம கரிகாலன் என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு நடுக்கத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத எதையும் சட்டை செய்யாம அவர் பாட்டுக்கு போர்க்களத்தின் நடுவுல உட்கார்ந்து ஏதோ செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒரு வித்தியாசமான சத்தம் விட்டு விட்டு அந்த போர்க்களம் முழுக்க எதிரொலிக்க ஆரம்பிக்குது. ஆயிரக்கணக்கான எதிரிகளின் தலைகளை கொய்து கழுத்தெலும்புகளில் பட்டு 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 கரிகால சோழனின் வாளின் கூர்மை மழுங்கி போயிருந்தது. அதனால அவர் இடுப்பில் கட்டியிருந்த அந்த கல்லின் மேல உரசி மறுபடியும் அதுக்கு கூர்மை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு சத்தம் தான் விண்ணை பிளந்து கொண்டிருந்துச்சு. தன் மேனி முழுதும் எதிரிகளின் ரத்தம் வடிய வடிய கரிகாலன் தன் வாளை கூர்மையாக்கி கொண்டிருந்த அந்த ஒரு காட்சியை பார்த்து நாடி நரம்பெல்லாம் நடுங்கி போன பாண்டிய மன்னன், இவன் இவன் கரிகாலன் அல்ல, காலன் காலன் என்று அலற, சீ, நிறுத்தடா உன் பிதற்றலை, இவனை நானே முடிக்கிறேன் என்று களத்தில் இறங்கி கரிகாலனை நோக்கி பாய்கிறார் பெருஞ்சேரலாதன். இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி கரிகாலனும் தன் வாளை ஓங்கி சேரலாதனை பார்த்து வீச, அது அவர் மேல் படுவதற்குள் ரெண்டடி பின்னாடி போய் விழுறாரு கரிகாலன். சேரலாதனோட கால் கரிகாலனோட மார்புல எட்டி உதச்சிருந்துச்சு. இத சற்றும் எதிர்பார்க்காத கரிகால சோழன் சேரலாதனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தன் வாளை உரைக்குள்ள வச்சு ஒன்னும் புரியாத சேரலாதன் ஆக்ரோசமா சண்டை போடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த இந்த ஒரு கடுமையான சண்டைய மும்மூர்த்திகளும் தேவர்களும் கூட நின்னு வேடிக்கை பார்த்ததா சங்க கால இலக்கியங்கள்ல வர்ணிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஓயாம நடந்த இந்த சண்டையில ஒரு கட்டத்துல கரிகால சோழன் வீசின ஈட்டி சேரலாதனோட மார்பை தொலைச்சுக்கிட்டு முதுகு பக்கம் கிழிச்சு வெளியே வருது. உடனே சேர மன்னர் தன்னோட ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுக்கிட்டு மேற்கொண்டு போரிடாம வடக்கு நோக்கி உட்கார்ந்து அந்த போர்க்களத்திலேயே உயிரை விடுறாரு. காரணம், ஈட்டி மார்பை தொலைச்சு முதுகு பக்கம் வெளியேறியிருந்தாலும் எங்க சேரன் போர்க்களத்துல புறமுதுகு காட்டி ஓடியதால் தான் முதுகில் காயம் ஏற்பட்டது அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு தன் மார்பில் பாய்ந்த அந்த ஈட்டியை வெளியே எடுக்காமல் அதே நிலையிலேயே உயிர் துறக்கிறாரு சேர மாமன்னர் பெரும் சேரலாதன். இத கவனிச்ச கரிகாலன் இப்பேற்பட்ட ஒரு வீரனான வியந்து, சேரனே, இந்த போரில் இனி நான் வென்றாலும் இன்னும் மாய
ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் இவ்வுலகம் உன் வீரத்தை பாடும்னு சொல்லி முடிக்கிறாரு கரிகால சோழன். சேரலாதன் இறந்ததுக்கு அப்புறம் கரிகால சோழன் பாண்டிய மன்னனோட தலைய கொய்ய எஞ்சிய வேளிர் மன்னர்கள் பயந்து உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. இப்படி வெண்ணி போரும் ஒரு முடிவுக்கு வருது. தன் ரத்தம் சிந்தி தஞ்சையை மீட்டெடுத்த திருமாவளவன் பெருவளத்தான் என்கிற மாமன்னர் கரிகால சோழன் அதன் பின்னர் இமயம் வரை சென்று புலிக்கொடி நாட்டி சோழ சாம்ராஜ்யத்திற்கே உயிர் கொடுத்தார். சங்க காலத்துல எத்தனையோ மன்னர்கள் கரிகாலன் பெயரோட வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஆனால் தனக்கு ஒப்பாரும் இல்லை, தனக்கு மிக்காரும் இல்லைன்னு ஒட்டுமொத்த சங்க கால இலக்கியங்களும் ஒரே ஒரு மன்னரை பத்தி புகழ் பாடி இருக்கு. அப்படின்னா அந்த மாமன்னர் தான் கரிகால சோழன்.